லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம சுமீர் வந்து அவன் அம்மா கூட இருந்த கடைசி மொமெண்ட்டெல்லாம் நினச்சி பார்ப்பா. அப்போ வந்து அவங்க மம்மி வந்து நீ நல்லா ட்ரைனிங் எடுத்து ஒரு பெரிய நிஞ்சாவாக வரணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து நம்ம சுமீர் வந்து யோசிச்சுக்கிட்டே பெட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பா. ஹாஸ்பிட்டலில் தானே இருப்பா. அந்த இடத்துக்கு பார்த்தினா மிச்சுக்கு வருவான். ஹாய் சுமீர்னும் போது, மிச்சுக்கு நீயா, நீ மட்டுமா இங்கே தனியாக வந்த அப்படின்னும் போது, எஸ் நான் மட்டும்தான் தனியாக வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இன்சைட் மிச்சுக்கு பார்த்தினா, என்ன மிச்சுக்கு இந்த பக்கம் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுமீர் கேட்க, நம்ம மிச்சுக்கு வந்து நீ வந்து தனியாக இருக்கியா, உனக்கு வந்து ஃபேமிலி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுமீர் கேட்பா. சுமீர் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, மேபி நானும் அதை தான் தேட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது, நீயும் அப்போ என்ன மாதிரி தானே மிச்சுக்கி அப்படின்னு சொல்லி சுமீர் கேட்பா. ஏன் உனக்கு வந்து ஃபேமிலி இல்லையா அப்படின்னு சொல்லி மிச்சுக்கி கேட்க, இல்லை எனக்கு வந்து ஃபேமிலி இருந்தாங்க பட் இப்போ அவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சுமீர் வந்து மிச்சுக்கி கிட்ட சொல்லுவா. சரி என்ன நீ இந்த பக்கம் வந்திருக்க அப்படின் போது, நான் வந்து பரோட்டா பற்றி ஒரு விஷயம் கேட்குறேன், அவன் வந்து உன்னை எப்பயும் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கானா அப்படின்னு சொல்லி நம்ம மிச்சுக்கி கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, பரோட்டா வந்து கிளாஸில் வாலுத்தனம் பண்ணுவான் தான், பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவன் மட்டும்தான் ஒரு ஃபன் ஃபேக்டர். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்த்தனமே பார்த்து பார்க்க குறும்புத்தனமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த சைடு நான் நினைச்சது தான் அப்படின்னு. சரி நீ என்ன நினைக்கிற பரோட்டா பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுமீர் கேட்க, பிக்லி அதை தான் பிக்லி நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மிச்சுக்கி சுமீர் கிட்ட சொல்லுவான். சரி ஓகே என்ன ஏதோ ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சுமீர் கேட்க, நீ வந்து உன்னை அட்டாக் பண்ணல வாட்டர் பிளான்ட்டில், அவனை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னும் போது, நான் வந்து அவனை பற்றி எதுவுமே நினைக்கல, அவனை வந்து அட்லீஸ்ட் நான் கேர் கூட பண்ணலை, ஏன்னா அவங்களுக்கு நடந்தது என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நான் வந்து இந்த இடத்துல இருந்து எப்படி சீக்கிரமாக க்யூர் ஆகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். என் அப்பா பார்த்தீங்கன்னா ஃபோர்த் நிஞ்சா வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார், அவர் வந்து செம்ம பலசாலி, பட் இருந்தாலும் அவர் வந்து அந்த வாரில் இறந்துட்டார். நான் அப்படி இல்லை, நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ஒவ்வொரு சின்ன ட்ரைனிங் முடியறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன், நம்ம கிளாஸ்க்கு வந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா என்ன சியர் அப் பண்ணாங்க, சியர் அப் பண்ணி ரெப் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை நான் வந்து பேஸ் பண்ணியே நான் என்னோட ஒர்க்கை வந்து நல்லா செஞ்சு முடிக்க ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக க்யூர் ஆகி வர்றது தான் என்னோடய ஃபஸ்ட் டைமாக இருக்கும்போது, சரி நீ கவலைப்படாத, நீ வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகி சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம மிச்சுக்கு பார்த்தீங்கன்னா சுமீர் கிட்ட சொல்ல, சுமீரும் அப்படி நடந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சுக்கு வந்து, சரி ஓகே நான் வந்து வேறு ஒரு விஷயமா வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நான் ஸ்கூல் இருக்கோம், ஸ்கூலில் வந்து என்னடா எல்லாருமே பிஸியாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எல்லாருமே வந்து எப்படி தற்காப்பு கலை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பாங்க. ஹாய் பரோட்டோ அப்படின்போது, ஹாய் அப்படின்னு சொல்லி நம்ம பரோட்டோவும் சொல்லுவான். என்ன இந்த பக்கம் பா அப்படின்னும் போது, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சிரிப்பான். என்ன இவன் வித்தியாசமாக சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்த்தா, பரோட்டோ என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி மிச்சுக்கு கேட்டிருப்பான். ஹாய்மா அப்படின்னும் போது, வந்துட்டிங்களா நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டிங்களா, ஹாய் மிச்சுக்கு நீ வந்து இந்த வீட்டை வந்து உன் வீடாக நினச்சிக்கோ கூச்சப்படாத போது, ஹாய் அண்ணா அப்படின்னும் போது, ஹாய் நீ தானே ஹீமாவாரி அப்படின்னும் போது, ஏய் அண்ணா வந்து ஃபஸ்ட் டைமாக ரொம்ப நாள் கழித்து அவங்களோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஏய் இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லையே நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம பரோட்டோ வந்து சொல்லுவான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மா என்னம்மா இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வந்து உன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கல அதனால தானே, ஆனால் நான் நார்மலாக தானே கூப்பிட்டு வந்தேன், எதுக்காக இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ரொம்ப நாள் கழித்து உன்னோட ஃப்ரெண்டை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், ஸோ உன் ஃப்ரெண்டுக்காக நாங்கள் வந்து நிறைய ரெடி பண்ணியிருக்கோம் போது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிச்சுக்கு எல்லாத்தையும் சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பரோட்டோ, நான் நார்மல் தான் அப்படின்போது, அண்ணா நானும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணேன், அப்பாவும் இன்றைக்கி சீக்கிரம் வரேன்னு சொன்னார்னும் போது, அவரா சீக்கிரம் வந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரோட்டோ சொல்லுவான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஏன் உனக்கு அப்பா வராது பிடிக்காது அப்படிங்கும்போது, ஆ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து வேறு மேட்ரு பிக்கில் நீ வீடு அப்படின்னு சொல்லி நம்ம பரோட்டோ சொல்லுவான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பரோட்டோக்கு வந்து லைட்டாக அவங்க அப்பா மேலே கடுப்பாக இருக்கும் இல்லையா, கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால, சரி பசங்களா நீங்கள் வந்து போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு ஆகிடணும் போது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சுக்கு இன்னட்டா கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அப்போ எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பரோட்டோட ரூமுக்கு தான் மிச்சுக்கே கூப்பிட்டு வந்துருப்பான். இதுதான் உன்னோட ரூமா, பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி மிச்சுக்கு சொல்ல, ஆமாம் இதுதான் வந்து என்னோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ மிச்சுக்கு, நான் வந்து இதுவரையும் உக்காக்கிட்ட பேசினதே இல்லை அப்படின் போது, சரி கவலைப்படாது நான் வந்து உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பரோட்டோ சொல்லுவான். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ அண்ட் நருட்டோ ரெண்டு பேருமே எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கும். லார்ட் செவன்த் உக்காகி, நிறைய பவர் இருக்கிற, நிறைய சக்கரம் இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ, நிறைய பேரை காப்பாற்றின ஒரு சூப்பர் ஹீரோ, இவரை பற்றி நான் வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சுக்கு பார்த்தீங்கன்னா நருட்டோ பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரியலாகவே சூப்பர் ஹீரோ இல்லைன்னு போது, ஆஹா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பிகிலே, இவர் வந்து எவ்வளோ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும், இவர் வந்து வெளி உலகத்தில் சூப்பர் ஹீரோவாக இருக்கலாம் ஒரு அப்பாவாக, பட் அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கிடையாது, ஒரு ஃபாதராக அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவரோட ரோலை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரோட்டோ வந்து அவங்க அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சிக்கு கிட்டே வந்து, சரி ஓகே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, உனக்கு வந்து உக்காக பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ
கொஞ்ச நேரம் அமைதியாக சைலண்ட்டாக யோசிச்சுட்டே இருப்பான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மித்ஸுக்கு பருட்டோவே பார்க்க ஒரு சவுண்டு கேட்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசங்களாம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரமாக வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஓகே வா மிச்சுக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வா இப்போ போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரோட்டா கீழே போக இன்சைட் மிச்சிக்கும் வருவான். கீழே வந்து பார்த்தா நான்வெஜ்ஜி வெஜ்ஜின்னு சொல்லி எல்லாமே இருக்கும். ஏய் இத்தனை ஐட்டம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சிக்கு வந்து சொல்லுவான். ஏன்னா வந்து அவனுக்கு அப்பா அம்மா இல்லை இல்லையா. சரி கவலைப்படாத பிகிலே, வெளுத்து கட்டு அப்படின்னு சொல்லி பரோட்டா சொல்ல, இந்த சைடு இது உன் வீடு மாதிரிப்பா, கூச்சப்படாமல் வெளுத்து கட்டு அப்படின்னு சொல்லி என்னட்டா சொல்ல, ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா, ஐய் அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீமா மாதிரி போவா. இந்தாம்மா உனக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இனட்டாக்கு வந்து நம்ம நருட்டு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதை கொடுப்பாரு. தேங்க்யூ நம்ம டேடி, டேடி இன்றைக்கி நான் வந்து நைட்டு சமையல் செய்ய நானும் ஹெல்ப் பண்ணேன் டேடி அப்படின்னு சொல்லி நம்ம ஈமாவரி சொல்ல, சூப்பர்ரா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் நம்ம பருட்டோ அண்ட் பருட்டோ அண்டு மிச்சுக்கு இருப்பாங்க இல்லையா, அவ்வளோதான் வந்துட்டாரா அப்படின்னும் போது, இந்த சைடு நருட்டோ கண்ணா நீ அப்படின்னும் போது, ஹாய் சார் ஐ எம் மிச்சுகி ஃப்ரம் இடன் சவுண்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஹாய்டா கண்ணா அப்படி நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சுக்கியும் நைஸ் டு மீட் யூ சார் அப்படின்னு சொல்லி கை கொடுப்பான். என்னடா இவனுங்க ஓராப் பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லி பருட்டோ நினைக்க, இன்சைடு நம்ம பருட்டோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து அவனோட ஃப்ரெண்டை வீட்டுக்கிட்டு வந்திருக்கான், எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னட்ட சொல்ல, சூப்பராக கண்ணா இது மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இது வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு மிச்சுக்கு சொல்ல, அடா போதும் நிறுத்துங்கப்பா நான் என்றைக்கோ ஒரு நாளாக பண்ணுறேன், இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறதுன்னு போது, கண்ணா அதெல்லாம் இல்லைடா அனுபது, ஆனால் என்னை சின்ன பிள்ளை மாதிரி நடத்துறதை ஃபஸ்ட்டு விடுங்கப்பா நான் பெரிய பிள்ளை அப்படின்வான். இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஓகே நல்லா சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பான். இன்சைடு வந்து மிச்சுக்கு, சரி பருட்டோ நீ வந்து இப்போ சொல்லு உனக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிகிலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பருட்டோவும் ஒரு ஐட்டம் எடுக்க போவோம். எடுக்க போகும்போது ஒரு ஷாக், என்னென்னா நம்ம நருட்டோ அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்பான். என்னடா ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறார் அப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரிஜினல் நருட்டோ, ஷேடோ குளோன் வந்து ஒக்காகி ஆஃபீஸில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒக்காகி ஆஃபீஸில் இருக்கிற நருட்டோ கிட்டே நம்ம சிக்கமாக பேசிட்டு இருப்பான். அந்த ஈவில் பீஸ்டோட சக்கரை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், ஸோ அது இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் இருக்குது, நம்ம சாய் வந்து அதை தேடி போகிறோம், நானும் அங்கே போகிறேன் போது, இல்லை இல்லை நீ வந்து போகாது நீ வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிருக்கேன் நாங்கள் எது வந்தாலும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கமாக சொல்ல, இல்லை இல்லை நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பருட்டோ அங்கேருந்து மறைஞ்சி போவோம். ஷேடோ குளோன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பருட்டோ வந்து என்னட்டா சாரி என்ன மன்னிச்சு நான் வந்து இப்போ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இன்சைட் பருட்டோ கோவம் வந்துடும், என்ன எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு, ஒரு கொஞ்சம் நேரம் கூட எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பருட்டோ கோவத்தில் வந்து கத்துவான். அதை வந்து மிச்சிக்கு பார்க்க, கண்ணா நம்ம வந்து ஒக்காகே அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போனோம், இந்த வில்லேஜே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் எப்போ பார்த்தாலும் அங்கேயே இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். நில்லு நடட்டோ அப்படின்னு சொல்லி, சாரி நில்லு பருட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம இன்னட்டா கத்த, இந்த சைடு மிச்சிக்கு இருப்பான் நம்ம பருட்டோ குடு குடு குடுன்னு ஓடுவான். இந்த சைடு மிச்சிக்கு போயிட்டு, ஓகே சார் நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம மிச்சிக்கு சொல்ல, சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடட்டோவும் சொல்லுவார். அப்படியே பார்த்தீங்கன்னா மிச்சிக்கு அந்த சைடு வந்து எல்லாருக்கிட்டையும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரி பருட்டோ நீ எப்போ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி நருட்டோ யோசிச்சுட்டு இருப்பான். ஒரு நல்ல மலை மேலே நம்ம பருட்டோ வந்து வானத்தை பார்த்துட்டு, ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி கடுப்பில் நின்றுட்டு இருப்பான். சரி மிச்சிக்கு, ஹே பருட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, என்ன ஏன் இங்கே இருக்க உனக்கு ஒக்காகே பிடிக்காதுன்னா, எப்போ பார்த்தாலும் ஒக்காகே ஒக்காகே ஒக்காகே, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில் ஒக்காகே, எங்கள் அம்மாவே எல்லா ஒர்க்கும் பண்ண விடுறாரு காரணம் ஒக்காகே, ஹீமாவாரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல காரணம் ஒக்காகே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அவர் ஒக்காகே ஒக்காகேன்னு சொல்கிறாரு. ஐ ஹேட் த ஒக்காகே ஜா அப்படின்னு பருட்டோ சொல்ல, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏய் அப்படின்னு சொல்லி நம்ம மிச்சிக்கு வந்து அவன் பேச ஸ்டார்ட் பண்ணுவான். ஏய் நீ வந்து ஒக்காகி ஜாப்னா என்ன நினச்சா, ஒக்காகே அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து நம்ம மிச்சிக்கு சொல்லுவான், ஒக்காகின்றது ஒரு தலை சிறந்த ஜாப், அது வந்து எல்லாருமே ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்ன தலை சிறந்த ஜாப், ஒருத்தர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல அந்த ஜாப்பில் இருக்கணும்னா அப்படி பார்த்தா அது ஒரு ஜாப்பே தேவையில்லை, அவர் என்ன பண்ணார் எங்களுக்கு நீ தெரியுமா, அவர் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் அம்மாவே பண்ண வச்சார், கேட்டால் ஒக்காகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, எப்பயுமே எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல கேட்டால் ஒக்காகே அப்படின்னு சொல்கிறாரு, நைட் சாப்பிடவும் கேட்டால் ஒக்காகேன்னு சொல்லும் போது அவனுக்கு வந்து அந்த பழைய ஞாபகம் வரும். ரெண்டு பேர் வந்து வந்துட்டு இருப்பாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் செய்ய முடியாத இவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சுக்கு அப்படியே கையை எடுப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு கவலைப்படாத நீ வந்து நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு காத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தலையை தட்டுவாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேபி அவங்க அப்பா அம்மாவை இருக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சுக்கு அவங்களே பார்த்துட்டு இருப்பான், ஒரு வேளை வார் ஜோனாக இருந்துருக்கலாம் அந்த நேரத்தில். அதெல்லாம் வந்துட்டு பருட்டோ நீ வந்து ஆசைப்பட்ட
வேணா, விருப்பப்பட்டனா நான் வந்து உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்ன விஷயம் சொல், அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து அந்த ஈவில் ஸ்பிரிட் யார்கிட்ட இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பருட்டோ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்ப்பான். என்னது நீ கண்டுபிடிச்சிட்டேன்னும் போது, எஸ் நான் வந்து அந்த ஈவில் ஸ்பிரிட் யார்கிட்ட இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏன்டா இதை இத்தனை நாள் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து உனக்கு சொல்கிறேன், நீ விருப்பப்பட்டால் நான் வந்து சொல்கிறேன், இந்த சீக்ரெட்டை உனக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சிக்கு அவனோட சீக்ரெட்டை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவான். என்ன சீக்ரெட்னு யோசிக்கிறீங்களா? அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டேன், அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். மறக்காமல் ஒரு சின்ன லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்னோட பேலன்ஸ் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நான் இன்னும் சீக்கிரமாக ப்ரீஷெடியூல் பண்ணுறேன். பபாய்.